சஹர் நேரம் வந்தால் சஹர் உணவு சாப்பிடுவதில்லை. இப்படியே 15 நாட்கள் 17 நாட்கள் உருண்டோடி கொண்டிருக்கும். நபி அவர்கள் ஒன்றும் சாப்பிட மாட்டார்கள், ஒன்றும் சஹரும் சாப்பிட கிடையாது, இஃப்தாரும் கிடையாது, சௌம விசால். இதை பார்த்த சஹாபாக்கள் சிலர், நாயகத்தோழர்கள் சிலர், நபி அவர்களெல்லாம் பாவத்தை விட்டும் அப்பாற்பட்டவர்கள், பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள், அவர்களே இப்படி நோன்பு வைக்கிற போது நாம் நோன்பு தொற்றால் என்ன என்று அவர்களும் நோன்பு திறக்காமல் சௌம விசால் தொடர் நோன்பு நோக்க ஆரம்பித்தார்கள். ஒரு சிலர் தொடர் நோன்பு என்றால் சஹரும் கிடையாது, இஃப்தாரும் கிடையாது, 15 நாள் 17 நாள் ஹதீஸில் வருகிறது. உடனே நபி அவர்களுக்கு செய்தி சென்றது, இப்படி சஹாபாக்களும் சௌம விசாலை அவர் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று. அவர்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் உடனே ஆன உடனே கண்களெல்லாம் இருந்த இடத்தை விட்டும் விடைபெற்று உள்ளே போய்விட்டன, கன்னங்களெல்லாம் ஒடுங்கி விட்டன, கால்களெல்லாம் நடக்க முடியாமல் ஆகிவிட்டன. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு, சௌம விசால் வைக்கிறீர்களா யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ஏன் வைக்கிறீர்கள், எங்களை ஏன் தடுக்கிறீர்கள், நீங்கள் வைக்கிறீர்கள், நாங்கள் எங்களை ஏன் தடுக்கிறீர்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசுகிறார்கள், ஐயுக்கும் மிஸ்லி, உங்களில் யார் என்னை போன்று உள்ளது, என்னுடைய தரஜாவிலே உங்களில் எவர் இருக்கிறார்கள், ஐயுக்கும் மிஸ்லி, யுத்அமுனி ரப்பி வ யஸ்கீனி, எனது ரப்பு எனக்கு உண்ண கொடுக்கிறான், உணவுகள் கிடைக்கின்றன, பருகுவதற்கு பானங்கள் கிடைக்கின்றன, நான் பருகுகிறேன், நான் உண்கிறேன் என்று சொன்னார். என்ன இதில் சொல்கிறீர்கள், உண்ண உணவு அல்லாஹ் கொடுக்கிற போது, பருக பானங்கள் கொடுக்கிறது போது நபி அவர்கள் 17 நாள் 15 நாள் என்று சொல்கிறீர்கள், நான் மாதக்கணக்கில் கூட நோன்பு வைப்பேன், ராவில பிரியாணி இறங்குதா, புலவு சோறு இறங்குதா, கூல்ட்ரிங்க், விதவிதமான கூல்ட்ரிங்குகள் மலக்குமார்கள் கொண்டாந்து நபி அவருடைய தர்பாரிலே வைக்கிறார்களா, அதா உணவு, அதா பானங்கள், இல்லை, நான் அல்லாஹ்விலே ஒன்றித்து ஒன்றாக ஆகிவிடுகிறேன், அல்லாஹ் ஃபனாஃபில்லா, அல்லாஹ்விலே நான் ஃபனாவாகிவிடுகிறேன், என்னுடைய ஞாபகமே எனக்கு இராது, இப்படி ஒரு ஹாலத். இது பின்னால் அவுலியாக்களுக்கே இருக்கிறது, நபி அவர்களுக்கு ஏன் இருக்காது. அப்போ அல்லாஹ்வுடைய ஞாபகம் எனது நாடி நரம்புகளே ஊறி போய்விட்டது, அதுதான் உணவு, அதுதான் பானம், இதிலே என்னை நீங்கள் பின்பற்றக்கூடாது. 30 நாள் வந்தால், ரம்ஜான் ஒரு மாதம் வந்தால் நோன்பு வச்சுக்குங்க, அதிகமாக நோன்பு நஃபிலான நோன்பு வைக்கிறதா இருந்தால் வச்சுக்குங்க, உங்கள் பிரியம், இப்படி தொடர் நோன்பு நோக்கக்கூடாது, தொடர் நோன்பு நோக்கிறதா இருந்தால் இஃப்தார் செய்துக்குங்க, மகரிப் பொழுது அஸ்தமித்தால் சூரியன் அஸ்தமித்த உடனே நோன்பு திறந்து கொள்ளுங்கள், சஹர் நேரத்துக்கு கொஞ்சம் அளவாவது சாப்பிட்டு கொள்ளுங்கள், நோன்பு வையுங்கள், இப்படி என்னை போன்று நோன்பு வைக்கக்கூடாது, இதில் என்னை பின்பற்றக்கூடாது, நீங்கள் பின்பற்றுனா ஹராம் என்று சொன்னார். இது நபி அவருடைய சீரத்து. நம்ம பக்கத்தில் போக முடியுமா? இன்னொரு சமயத்திலே மஸ்ஜித் நபவியிலே மக்ரிபுக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, முஅதின் இகாமத்தின் சொல்லி முடித்து விட்டார், நபி அவர்கள் முசல்லாவுக்கு வந்தார்கள், தக்பீர் சொல்ல ஆயத்தம் ஆனார்கள், திடீர் என்று தக்பீர் சொல்லாமல் பக்கத்து ஆர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீடு, அதுதான் ரௌதா, ரௌதா ஷெரீஃப் இருக்கிறதே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அடங்கி இருக்கிறார்களோ அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடன் வாழ்ந்த வீடு. எந்த இடத்துல இறந்தார்களோ அந்த இடத்தை விட்டு ஒரு அடி கிழக்கோ மேற்கோ தெற்கோ அவர் நபி அவர்களை நகட்டப்படவில்லை, அப்படியே கீழே அடங்கியிருக்கிறார். நபி அவர்கள் அதே ரூமிலே அடங்கியிருக்கிறார். உடனே வேகமாக ரூமுக்கு அறைக்கு போனார்கள், வேகமாக வந்து பழையபடி தக்பீர் கட்டி மகரிபை தொழுகை நடத்தி முடித்தார்கள்.